ஆலியாறு அணை நிரம்பியதால் 11 மதகுகள் வழியாக உபரி நீர் வெளியேற்றம் செய்யப்படுகிறது. கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் ஆலியாறு அணை முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியது. அணையின் பாதுகாப்பு கருதி 11 மதகுகள் வழியாக 2400 கனஅடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் அம்பராம்பாளையம் ஆறு, ஆலியாறு ஆற்றங்கரையோரும் உள்ள பொதுமக்கள் யாரும் ஆற்றுப்பகுதிக்கு ஆடு மாடு மேய்க்க செல்ல வேண்டாம் எனவும் துணி துவைக்க செல்ல வேண்டாம் என வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பில்லூர் அணை அதன் முழு கொள்ளளவையும் எட்டியதால் பவானி ஆற்றில் தண்ணீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையும் நிரம்பியதால் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையும் அதன் முழு கொள்ளளவை எட்டியிருப்பதால் உபரி நீர் காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 11 தேதி வரை தமிழகத்தில் கனமழை பொழியும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. எனவே தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அரசு அறிவுறுத்தியுள்ளது.